நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு அர்ஜுனன் பாசுபத அஸ்திரம் பெற்றது என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது இது ஒரு புகழ்பெற்ற வரலாறாகும். அதாவது இந்த பாசுபத அஸ்திரம் பெற இந்திரகீலமலை என்ற இடத்தில் தவம் செய்தான் அர்ஜுனன். அவன் கடும் தவத்தை சோதித்த நினைத்த சிவபெருமான் அந்த நிலையில் ஒரு பன்றி அர்ஜுனனை நோக்கி ஓடி வந்தது. தன்னை காத்துக்கொள்ள நினைத்த அந்த அர்ஜுனன் பன்றியின் மீது ஒரு அம்பினை செலுத்தினான். அதே நேரத்தில் வேடன் வடிவில் அங்கே வந்த சிவபெருமான் தானும் ஒரு அம்பினை பன்றியின் மேல் ஏவினான். அவர்கள் இருவருக்குள் யார் அம்பால் பன்றி இறந்தது என்ற வாக்குவாதம் வந்தது. இருவரும் நாமே கொன்றேன் என்று வாதிட்டனர். வாக்குவாதம் போராயிற்று. போரின் இறுதியில் அர்ஜுனன் தோற்றான். அதன் பின் சிவபெருமான் தன் உண்மை தோற்றத்தை காட்டி அவனுக்கு பாசுபத அஸ்திரம் வழங்கினார் என்ற செய்தியை சுந்தரர் தேவரத்தில் தெளிவாக குறிப்பிட்டார். இந்த அர்ஜுனனுக்கு பாசுபதம் அருளினோன் கான் என்பர் திருநாவுக்கரசர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். நேர்களே, நாம் இப்போது அர்ஜுனன் பாசுபத அஸ்திரம் பெற்றது என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொண்டோம். மீண்டும் நான் உங்களை வேறொரு தலைப்பிலே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இதன் வரலாறு என்பது நமது தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜன் கோபுரத்தின் வடவண்ட சுவற்றில் பார்த்தால் இந்த வரலாறு என்பது பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். தஞ்சை பெரிய கோயில் செல்பவர்கள் இந்த அர்ஜுனை பற்றிய வரலாறை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நன்றி நேர்களே, நான் மீண்டும் உங்களை வேறு ஒரு தலைப்பில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.